ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகவல் கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஐவிஎஃப் ப்ரொசீஜர் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஐவிஎஃப்னா இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். ஐவிஎஃப்பில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெச்சூரான கருமுட்டைகளை கர்ப்பப்பையிலேருந்து கலெக்ட் பண்ணி ஸ்பேர்மோட சேர்த்து இன்குபேட் பண்ணி லேபில் வச்சுருவாங்க. எக்கும் ஸ்பேர்மும் சேர்ந்து கருவாக மாறும். ஃபைனலாக உருவான கருவை எடுத்து திரும்பவும் அந்த பெண்ணோட கர்ப்பப்பையில் வச்சுருவாங்க. இதுதான் ஐவிஎஃபோட ப்ரொசீஜர். இந்த ஐவிஎஃப் யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேலில் ஸ்பேர்ம் கவுண்ட், ஸ்பேர்மோட நீந்தி போகிற தன்மை, ஸ்பேர்மோட உருவ அமைப்பு இதெல்லாம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும், ஃபீமேலில் ஃபெலோபியன் டியூப்பில் பிளாக்கேஜ் இருக்கிறவங்களுக்கும் ஐவிஎஃப் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதே போல் 3 to 6 சைக்கிள்ஸ் ஐஓஐ பண்ணி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கும், என்ன காரணம்னே தெரியாமல் ப்ரெக்னென்சி தள்ளி போகிறவங்களுக்கும் ஐவிஎஃப் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பீரியட்ஸான செகண்டில இருந்து ஹார்மோனல் டேப்லெட்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் நிறைய கருமுட்டைகள் உருவாகணும்னு ஹையர் டோஸில் இன்ஜெக்ஷன்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறப்ப ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு ஓவரிஸ்லேயுமே நிறைய கருமுட்டைகள் உற்பத்தியாகும். ஃபாலிகுலர் ஸ்கேன் மூலமாக கருமுட்டையோட வளர்ச்சி, எண்டோமெட்ரியம் திக்னஸ் ரெண்டும் சரியான அளவில் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உற்பத்தியான எக்ஸ் எல்லாம் ரப்சர் ஆக ஹெச்சிசிஜி இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஹெச்சிசிஜி இன்ஜெக்ஷன் போட்டு 36 மணி நேரத்தில் கருமுட்டைகள் எல்லாம் ரிலீஸ் ஆகி ஓவலேஷனுக்கு ரெடியாக இருக்கும். அந்த டைமில் உங்களை ஹாஸ்பிட்டல் வர சொல்லி உங்களுக்கு மைல்டாக மயக்க மருந்து கொடுப்பாங்க. ஸ்கேன் மூலமாக வாஜினலில் நீடில் இன்செர்ட் பண்ணி ரப்சரான எக்ஸ் எல்லாத்தையுமே ஓவரியில் இருந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸை கலெக்ட் பண்ணுற அதே நாளில் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து செமன் கலெக்ட் பண்ணிடுவாங்க. கலெக்ட் பண்ண செமனை சுத்தப்படுத்தி அதில் குவாலிட்டியாக நகரம் தன்மையுள்ள ஸ்பேர்மை மட்டும் எடுத்து எக்ஸோட சேர்த்து இன்குபேட் பண்ணி வச்சுருவாங்க. எக்கும் ஸ்பேர்மும் சேர்ந்து கருவாக மாறும். அப்படி இல்லைனா இக்ஸி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. இக்ஸி ப்ரொசீஜர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணி வச்சுருந்த ஸ்பேர்மை எடுத்து கருமுட்டைக்குள்ளே டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணி இன்குபேட் பண்ணி வச்சுருவாங்க. எக்கும் ஸ்பேர்மும் கம்பைன் ஆகி கருவாக மாறும். எக்கும் ஸ்பேர்மும் சேர்ந்து ஸ்டேஜஸ் எல்லாம் கடந்து எம்ப்ரியோவாக மாறினதுக்கு அப்புறம் உங்களை ஹாஸ்பிட்டல் வர சொல்லி அந்த எம்ப்ரியோவை ஸ்கேன் மூலமாக வாஜினலில் நீடில் மாதிரி இன்செர்ட் பண்ணி கர்ப்பப்பைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. எம்ப்ரியோவை ரெண்டு விதமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. கருமுட்டையை கலெக்ட் பண்ண 3 to 5 டேஸ்க்குள்ளே அதே சைக்கிளில் எம்ப்ரியோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதை ஃப்ரெஷ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு பீரியட்ஸ் வந்த அப்புறம் அடுத்த சைக்கிளில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதை ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் 2 weeks கழித்து பீட்டா ஹெச்சிசிஜி பிளட் டெஸ்ட் எடுத்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.